Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல தக்காளி குருமா எப்படி செய்யறன்னு பார்க்க போறோம். வாங்க friends வீடியோக்குள்ள போகலாம். ஒரு 5 தக்காளி எடுத்து ஒரு பாத்திரத்துல 3 கப் தண்ணி ஊத்தி நல்லா வந்து வேக வைங்க friends. ஒரு 10 to 15 minutes இது நல்லா கொதிக்க விடுங்க friends. अच्छा करने पड़ेगा तुमको। தக்காளி நல்லா வெந்த உடனே அது வந்து ஒரு சட்டில மாத்தி நல்லா கடஞ்சி எடுத்துக்கோங்க फ्रेंड्स இத வந்து ஒரு பாத்திரத்துல மாத்தி வெச்சுக்கோங்க இப்போ ஒரு வாணல எடுத்து அதுல 2 டேபிள்ஸ்பூன் oil ஆட் செஞ்சுக்கோங்க फ्रेंड्स அது கூட அரை மூலி தேங்காவை அது கூட ஆட் செஞ்சி நல்லா வந்து கோல்டன் பிரவுன் கலர்ல ஃப்ரை பண்ணிக்கோங்க फ्रेंड्स இந்த மாதிரி வந்தானே அது தனியா எடுத்து ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா அரைச்சுக்கோங்க फ्रेंड्स நல்லா ஒரு பேஸ்ட் பதத்துக்கு அது வந்து நல்லா அரைச்சிருக்கும் நல்லா இந்த மாதிரி அரைச்சிருக்கும் फ्रेंड्स இப்பதே வாணல்ல ஆனியன் வந்து ஒரு 5 ல இருந்து 6 ஆனியன் அதையும் நல்லா கோல்டன் பிரவுன் க்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க फ्रेंड्स இப்போ இது கூட ஒரு 5 மினிட்ஸ் ஆனனே 3 பச்சை மிளகாவை ஆட் செஞ்சுக்கோங்க फ्रेंड्स இப்போ இந்த மாதிரி ஆனனே இதையும் தனியா எடுத்து ஆற வச்சிட்டு मिक्सी போட்டு நல்லா அரைச்சுக்கோங்க फ्रेंड्स இதும் பேஸ்ட் மாதிரி தான் அரைக்கணும் பாத்தீங்களா இதும் பேஸ்ட் மாதிரி இருக்க இந்த மாதிரி அரைச்சிட்டோமே மறுபடியும் அதே வாணல யூஸ் பண்ணிக்கோங்க फ्रेंड्स கொஞ்சோண்டு oil extra ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சோனே அதுல 1 டேபிள்ஸ்பூன் பெருஞ்சீரகம் 5 ல இருந்து 6 லவங்கம் 4 பட்டை 2 பிரிஞ்சி இலை ஒரு 10 ல இருந்து 15 பல்ல பூண்டு தேவையான அளவு கறிவேப்பிலை இப்போ இதையெல்லாம் நல்லா mix பண்ணிக்கோங்க फ्रेंड्स பூண்டு நல்லா கோல்டன் பிரவுன் ஆகற வரைக்கும் mix பண்ணிக்கோங்க இப்போ இந்த மாதிரி பூண்டுலல வதங்கிட்டக்க அப்புறம் நம்ம அரைச்சு வச்ச ஆனியன் பேஸ்ட் இது கூட ஆட் செஞ்சிடுவோம் फ्रेंड्स தேங்காய் பேஸ்ட் இது கூட ஆட் செஞ்சுக்கோங்க நம்ம கடஞ்சு வச்ச தக்காளி இது கூட ஆட் செஞ்சுக்கோங்க फ्रेंड्स கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க தேவையான அளவு நீங்க அதுக்கு அப்புறம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் தண்ணி ஆட் பண்ணிட்டேன் இப்போ இது கூட 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் செஞ்சுக்கோங்க फ्रेंड्स இதெல்லாம் mix பண்ணிட்டு ஒரு 10 to 15 minutes நல்லா இத கொதிக்க விடுங்க फ्रेंड्स இப்போவே இது கூட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க फ्रेंड्स salt நான் வந்து இங்க கல்லு உப்பு ஆட் பண்றேன் இதுவும் நல்லா mix பண்ணிட்டு இப்போ ஒரு மூடி போட்டு கொதிக்க விட்டுருங்க फ्रेंड्स इडली Thanks for watching friends like பண்ணுங்க share பண்ணுங்க comment பண்ணுங்க மறக்காம subscribe பண்ணுங்க bell icon click பண்ணுங்க bye